அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நாம் காண இருப்பது நமது பள்ளி பிஷப் உபகார் சுவாமி மேல்நிலை பள்ளியில் நடைபெற்ற இலவச மிதிவண்டி வழங்கும் விழா, அதனுடைய ஒரு தொகுப்பை இக்காணொளியில் நாம் காண்போம். விழாவுக்கு வந்திருந்த நமது மாண்புமிகு தமிழ் வளர்ச்சித்துறை மற்றும் செய்தித்துறை அமைச்சரை நமது தாளாளர் அவர்கள் வரவேற்றார்கள். அதனைத் தொடர்ந்து கமிஷனர் ஐயா அவர்களை தலைமையாசிரியர் தந்தை வரவேற்றார். அதனைத் தொடர்ந்து மேயர் திரு தினேஷ்குமார் அவர்கள் மாண்புமிகு அமைச்சர் அவர்களை வரவேற்றார். அதனைத் தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் வரவேற்று கலையரங்குக்கு அழைத்து சென்றார்கள். அதனைத் தொடர்ந்து அனைவரும் மேடையில் ஒன்று கூட விழாவானது தமிழ்தாய் வாழ்த்துடன் சிறப்பாக துவங்கியது. முதலில் பிஆர்ஓ அவர்கள் விருந்தினர்கள் அனைவரையும் ஒவ்வொருவராக வரவேற்றார். மூன்று பள்ளிகளிலிருந்து மாணவ மாணவியர்கள் இவ்விழாவில் பங்கேற்றார்கள். பிஷப் உபகார சுவாமி மேல்நிலைப் பள்ளி மாணவர்கள், அரசு மேல்நிலைப்பள்ளி ஐயங்காளிப்பாளையம் மாணவ மாணவிகள் மற்றும் புதுராமகிருஷ்ணபுரத்திலிருந்து அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவிகள் ஆகியவர்கள் பங்கேற்றார்கள். அடுத்த நிகழ்வாக மேயர் திரு தினேஷ்குமார் நம் முன்னாள் மாணவர் தமது உரையை நிகழ்த்தினார். மாணவர்களை உற்சாகமூட்டினார். அவரைத் தொடர்ந்து நமது மாவட்ட கமிஷனர் அவர்கள் கல்வியின் முக்கியத்துவத்தையும் மாணவர்களுக்கு கிடைக்கும் இலவசங்களை பற்றியும் சிறப்பாக உரையாற்றினார். அவரைத் தொடர்ந்து மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் மாணவர்களுக்கு நலத்திட்டங்களை பற்றி விரிவாக கூறி மாணவர்களை உற்சாகப்படுத்தினார். அதனைத் தொடர்ந்து சமூக நலத்துறையின் சார்பாக நமது அமைச்சர் அவர்கள் பெண்களுக்கு விலையில்லா தையல் இயந்திரங்களை கொடுத்தார். அதற்கு அடுத்தபடியாக மூன்று பள்ளி மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டியானது வழங்கப்பட்டது. இறுதியாக பள்ளியின் தாளாளர் தந்தை அவர்கள் நன்றியுரை ஆற்றினார். அதற்கடுத்து தேசிய கீதமானது பாடப்பட்டு விழா இனிதே நிறைவேறியது. அதனையடுத்து அமைச்சர்களும் மற்றும் மேயர் அவர்களும் கமிஷனர் அவர்களும் விளையாட்டு திடலுக்கு சென்று அங்கு இருந்த அனைத்து மிதிவண்டிகளையும் நம் பள்ளி மாணவர்களுக்கு ஒவ்வொருவருக்கும் வழங்கினார்கள்.